வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2023 ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ரத்து செய்தது அரசாங்கம். வரும் டிசம்பர் 31 கோலாலம்பூர் டத்தாரான் மெரடேக்காவில் 2023 ஆண்டுக்கான புத்தாண்டு கொண்டாட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்துள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். பல மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் பெரும் சிரமத்திலும் துயரிலும் மூழ்கியுள்ள வேளையில் அவர்களின் துயரத்தில் பங்கு கொள்ளும் வகையில் 2023 ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட வரவேற்பு நிகழ்வை ரத்து செய்வதென அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். டத்துஸ்ரீ அன்வார் பிரதமராக பொறுப்பேற்று புதிய வருடத்தை வரவேற்கும் வகையில் டிசம்பர் 31 கோலாலம்பூர் மையப்பகுதியான டத்தாரான் மெரடேக்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. எனினும் கிழக்கு கரை மாநிலங்கள் வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு அந்த நிகழ்வை ரத்து செய்வதாக இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் அன்வார் இதனை அறிவித்தார். தமக்கு எதிராக அவதூறு வழக்கை தொடுத்துள்ள பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமை நீதிமன்றத்தில் சந்திக்க தாம் தயார் என்று பசாத்து கட்சி தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தை நீதிமன்றத்தில் சந்திப்பது என்று அன்வார் முடிவு செய்துவிட்டார். வழக்கை சந்திக்க தமது வழக்கறிஞரை நியமித்துவிட்டதாக முகைதீன் குறிப்பிட்டுள்ளார். டத்ஸ்ரீ அன்வார் சிலாங்கூர் மாநிலத்தின் பொருளாதார ஆலோசகராக சேவையாற்றியதற்காக அம்மாநில அரசாங்கத்திடமிருந்து 1,50,000 வெள்ளியை ஊதியமாக பெற்றார் என்று முகைதீன் யாசின் அண்மையில் குற்றம் சுமத்தியிருப்பது தொடர்பில் பிரதமர் இந்த அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். இவ்வழக்கில் பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள முகைதீன் யாசின் பொது இழப்பீடும் மானநஷ்ட இழப்பீடும் படிப்பினை இழப்பீடும் வழங்க வேண்டும் என்று அன்வார் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க ஊழியரான மாது ஒருவரை நம்ப வைத்து 516,450 வெள்ளியை பெற்று மோசடி புரிந்ததாக ஒரு இந்திய பிரஜை பினாங்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். என் பிரகாஷ் என்ற 24 அந்த இந்திய பிரஜை எம் புனிதா என்பவரை தம்மிடம் சோதிடம் பார்க்க வைத்து அந்த பெண்ணிடம் உள்ள பிணிக்கு தமது சோதிட சக்தியின் மூலம் பரிகாரம் காண முடியும் என்று கூறி மேற்கண்ட பெரும் தொகையை கட்டம் கட்டமாக பெற்று அந்த உள்ளூர் பெண்ணை மோசடி புரிந்ததாக சோதிடர் என் பிரகாஷ் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை அந்த இந்திய பிரஜை மறுத்து விசாரணை கோரியதால் அவரை 2 உள்ளூர் நபர்களின் உத்தரவாதத்தின் பேரில் 8,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க மஜிஸ்ட்ரேட் முகமத் ஹரித் முகமத் மஸ்லான் அனுமதி அளித்தார். சோதிடர் பிரகாஷ் இக்குற்றத்தை இவ்வாண்டு மார்ச் மாதத்திற்கும் அக்டோபர் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் புக்கிட் மெத்தாஜாம் பண்டார் பெருடா லோரோங் பெருடா செலாத்தான் என்ற இடத்தில் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 சிறை, பிரம்படி தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளம் சோதிடர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். முன்னதாக இந்திய மாதவை ஏமாற்றி பண மோசடி புரிந்ததற்காக அந்த சோதிடர் கும்பல் ஒன்றினால் கடத்தல் செய்யப்பட்டு கடா பாடாங் சரை தமான் டேசா அமாலில் உள்ள ஒரு வீட்டில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் மீட்டனர். கிழக்கு கரையோர ரயில் இணைப்பு திட்டமான ECRL 2016 அங்கீகரிக்கப்பட்ட 85.97 பில்லியன் வெள்ளியுடன் ஒப்பிடுகையில் 11.01 பில்லியன் வெள்ளி செலவு குறைப்புடன் அந்த பெரும் திட்டம் தொடரும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். புதிய வழித்தடத்தின் காரணமாக செலவின் அடிப்படையில் இதற்கான செலவீனம் அதிகரித்தாலும் ECR ரயில் திட்டத்தின் ஒட்டுமொத்த செலவீனத்தில் 11.01 பில்லியன் வெள்ளி குறைக்கப்பட்டுள்ளதாக இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் அன்வார் இதனை தெரிவித்தார். முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட ECRL ரயில் திட்டத்தை தொடரவும் பல மாற்றங்களை கொண்டுவராமல் இருக்கவும் இத்திட்டத்தை தொடர்வதென அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக டாக்டர் அன்வார் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையில் செயல்பட்டு வந்த தேசிய மீட்சி மன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்படுவதாக
பிரதமர் நதுசி அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அதே வேளையில் மாச்சாங் முன்னாள் எம்பி அமாட் ஜஸ்லான் யாக்கோவ் பெல்க்ராவின் தலைவராக மீண்டும் நியமிக்கப்படும் திட்டத்தையும் அரசாங்கம் ஒத்திவைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். அரசாங்க ஏஜென்சிகளில் எந்தெந்த ரூபத்தில் செலவினங்களை குறைக்க முடியும் என்பதுதான் தற்போது தமது தலைமையிலான அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று தத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஒரே மாதிரியான செயல்பாட்டை கொண்டிருக்கும் இரண்டு அரசாங்க ஏஜென்சிகள் பணித்தன்மையில் ஒன்று மற்றொன்றுடன் மோதிக்கொள்வது போன்ற செயல்பாட்டு முரண்பாடுகள் ஏற்படுவதை தடுக்க ஏஜென்சிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என்று தத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். கோலத்திரங்கானுவில் மக்கள் பயன்படுத்தும் பிரதான ஆற்றுப்பாலமான மணிர் பாலம் வெள்ளத்தின் காரணமாக எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் என்று மக்களுக்கு பயமுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோ காணொலி தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளதாக திரங்கானு மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ரொஹைமி முகமத் இசா தெரிவித்துள்ளார். இத்தகைய வீடியோ காணொலியால் கோலத்திரங்கானுவையும் கோல நெரிசையும் இணைக்கும் அந்த பிரதான பாலத்தை பயன்படுத்த மக்கள் அச்சம் கொண்டிருப்பதாக டாக்டர் ரொஹைமி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை உண்டு பண்ணியுள்ள இந்த வீடியோ காணொலி தொடர்பில் போக்குவரத்து போலீசாரிடமிருந்து புகார் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்தங்காளி கெந்திங் ஹைலண்ட்ஸ் நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்பு பணியாளர்கள் மேலும் ஒரு சடலத்தை இன்று புதன்கிழமை மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் தனது செல்ல நாயை கட்டிப்பிடித்தவாறு இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சுஃபியான் அப்துல்லா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபரின் சடலமும் இறந்து கிடந்த நாயின் சடலத்தையும் தோண்டி எடுத்த மீட்பு பணியாளர்கள் அந்த நபரின் பிரேதத்தை சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த நபரின் சடலமும் நாயின் உடலும் சுமார் 4.5 மீட்டர் ஆழத்தில் புதையுண்டு இருந்ததாக சுஃபியான் அப்துல்லா தெரிவித்தார். இத்துடன் இந்த நிலச்சரிவு சம்பவத்தில் இதுவரையில் 26 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.